கண்டத்திலே இருக்கானா? இங்கே நாபிக் கமலத்திலிருந்து சிட்டி பண்ணின எம்பெருமானை இவர் 100 நாள் ஆயும் தேடி தேடி யாரு பண்ணினாங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனையும் தான் படைத்தான். அந்த நான்முகனை சிருஷ்டி பண்ணின எம்பெருமான் பக்கத்தில் இருந்தே காட்சி கொடுத்தான். அப்பதான் தெரிஞ்சினர் தன் முயற்சியினால எம்பெருமான அடைய முடியாது. எம்பெருமான் திருவுள்ளம் பத்தினாதானே அவனை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நான்முக கடவுளை எம்பெருமான் சிருஷ்டி பண்ணினான். அப்படி தேடுவதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தேன் போன்ற இனியவன், திரள் தேனினேங்கிற திரள்னா சக்தி, அவனை அனுபவிக்கிறதுக்கு சக்தி அவனேதான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வரணும்னு நினைப்போம், கோஷ்டி நடக்குது, தெய்வப்பிரபந்த கோஷ்டி நடக்குது, போய் சேவிக்கணும்னு நினைப்போம், அப்பதான் நம்ம யாராவது வருவா, விருந்தாளிகள்லாம் வருவா, உடனே வர முடியாது. அதான் சம்சாரம் வந்து நம்மளை அப்படியே இழுத்துக்கணும். நல்ல விஷயத்துக்கு போக விடாம என்னென்ன தடங்கள் வர்றோமோ அதெல்லாம் வரும். அதான் அவனை அனுபவிக்கிறதுக்கு அவனேதான் அனுக்கிரகம் பண்ணணும், அந்த சக்தியை அவன் தான் கொடுக்கணும். தேட்டரும் திரள் தேரினை தென்னரங்கனை, அப்படி தேடுவதற்கு அறிவனாக இருக்கக்கூடியவன் தென்னரங்கன் அப்படின்னு தெரிவிக்கிற தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமிழ். வாட்டமே இல்லையா அம்பருமானது? ஏன்னா தன்னுடைய திருமார்பிலே பிராட்டி எப்போதும் அனவரதும் பிரியாம இருக்காருடைய ஒரு க்ஷணம் கூட பிரியமிட்டாக இறையுமென்று அலர் மேல் மங்கை உரைமார்பா, ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டாளாம் தாயார். அதனால எம்பெருமானுக்கு வாட்டமே கிடையாது. வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி, வனமாலைனா வைஜெயந்தி மாலையை தரித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானை அடியவர்கள் வாழ்த்தி, வாழ்த்தினா பல்லாண்டு பாடி அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அப்படி அப்பேற்பட்ட எம்பெருமானை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் அவரிடத்திலே ஈடுபாடு உள்ள அடியவர்கள் ஆட்டமேவி அலந்தடைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள். மெய்யடியார்கள்னா உண்மையான பக்தர்கள், போலி வேஷத்துக்காக பக்தி பண்ணல, அவரிடத்திலே உண்மையான பிரேமை வைத்துக் கொண்டிருக்கும் அடியவர்கள் அவனுடைய திருநாமத்தை அரங்கா அரங்கா அரங்கான்னு சொல்லி, அவனுடைய நாமத்தை சொல்லி ஆட்டமேவி அலந்தழைத்து பெருமானுடைய நாமத்தை தன்னுடைய வாயினாலே பாடி, அது பாடிய மாத்திரத்துல நாமத்தை சொல்ல சொல்ல அது அப்படியே ஆடியாடி அகங்கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி ஆடியாடி அப்படி நாமத்தை சொல்லும் போது அப்படி நம்மளையும் அறியாம ஆடுற மொழியோ அதுதான் அவனுடைய ருச்சி, அந்த நாமத்தோட ருச்சி நம்மளை நிக்க விடாது. நாமத்தோட ருச்சி அப்படியே ஆடுவ மொழியோ ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள்தம். அப்படி எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி 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 ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும் உண்மையான பக்தர்கள் இருக்காரே, அந்த பக்தர்களின் ஈட்டம் கண்டிட கூடுமே. ஈட்டம்னா கூட்டங்கள், ஈட்டம்னா எம்பெருமானுடைய அடியவர்களுடைய கூட்டம். இத்தனை பேர் எழுந்தருள் இருக்கோ இதெல்லாம் கூட்டம்னா ஈட்டம்னு சொல்லுவான். ஈட்டம் கண்டிட கூடுமே அதுதானும் கண் பயனாவதே. இந்த கண் படைத்த பிரயோஜனம் எப்ப நமக்கு கிடைக்கும்னா எம்பெருமானுடைய அடியவர்களுடைய கூட்டத்தை கண்ணாலே பார்த்தாலே இந்த கண்ணுக்கு பிரயோஜனம். இந்த ஊழக்கண் எப்பொழுது பிரயோஜனப்படுகிறது? அடியவர்களுடைய கூட்டத்தை கண்ணாலே காணும் போது இந்த ஊழக்கண் பிரயோஜனப்படுகிறது. இருட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்பமே இடவே. திருவரங்கத்தொகுதி நான் தெரிவிக்கிற ராமானு சுருட்டந்தாதிங்கிற பிரபந்தத்துல கூட்டும் விதி என்ன கூடுங்களோ, இந்த மாதிரி ஒரு அடியவர்களோட கூட்டம் என்னைக்கு கூடும்னு காத்துருக்காராம். அப்படி அடியவர்களோட சேர்ந்து சேவிக்கும் போது அவர்களை கண்ணால பார்க்கும் போது நம் பாவம் எல்லாம் போறதே. அதனால ஈட்டம் கண்டிட கூடுவேல் அதுதானும் கண் பயனாவதே. கண்ணுக்கு பிரயோஜனம் எபெருமானுடைய அடியவர்களை சேவித்தாலே நமக்கு கிட்டும். அவனை சேவிக்கணுங்கிறது கூட கிடையாது. அடியவர்களுக்கு அவ்வளவு ஒரு ஏற்றத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன்னா ஆழ்வார் அப்படி இருந்த, ஆழ்வார் இருந்த வழியிலே நாம் இருக்க வேண்டும் இல்லையோ, அதனால் தான் ஆழ்வார் இருந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஓடுலா மலர் மங்கை தோளினை
தாமரை புஷ்பத்திலே விற்றிருக்கும் அந்த பெரியவராட்டியாரை எம்பெருமான் அடைவதற்காக என்ன பண்ணினார், சீதா பிராட்டிய லங்கையில கொண்டு போய் சிறப்பிடிச்சான் ராவணன். சிறப்பிடிச்சு வச்சோடனே எம்பெருமான் என்ன பண்றார், எப்படியாவது பிராட்டியை மீட்டு 10 மாச காலம் போராடினார். 10 மாச காலமும் எம்பெருமான் இங்கிருந்து செய்ய முடியும், இருந்தாலும் அவன் பூ உலகத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கானோ இல்லையோ, அதனால ஒரு எப்படி அவதாரம் பண்ணினாலும் அது அப்படியே காட்டணும் என்று சொல்ற தன்னுடைய பரத்துவத்தை அங்க இவன் காட்டவில்லை, சௌலபியத்தை தான் காட்டுறான். அதனால அந்த எம்பெருமான் சீதா பிராட்டியை மீட்பதற்காக சுடர்வாலியால் நெடுமாமரம் சென்றதும் நிறைவேற்றதும் அப்படி சுக்ரீவனிடத்திலே ஒரு நட்பு வைத்துக் கொண்டால் ஒரு குரக்கின படைகளோடு சென்று எம்பெருமான் பிராட்டியை மீட்கிறான். அதனால் சுக்ரீவனிடத்திலே ஒரு நட்பு வைக்க போகும்போது சுக்ரீவன் என்ன சொல்றார், ராமனுக்கு வாலியை வீழ்த்தினாதான் சுக்ரீவனோட நட்பு கிடைக்கும், வாலியை வீழ்த்துறதுக்கு ராமனிடத்திலே சக்தி இருக்காங்கிறத சோதிக்கிறதுக்காக ஒரு மரத்திலே ஒரு வில்லை, தன்னுடைய வில்லை எடுத்து மரத்திலேயே பிரயோகம் பண்ணி அந்த மரத்தை வீழ்த்த வேண்டும் இவருக்கு பரீட்சை வைக்கிறான் சுக்ரீவன். சிறைய மராமரங்கள் ஏழும் மெய்தாய் சிறீதரா, ஒரு வில்லினால ஒரு மரத்தை அடிக்கணும்னு சொல்ற எம்பெருமான் என்ன பண்றார், தன்னுடைய ஒரு வில்லினாலே 7 மரத்தை அது துளையும்படி வீழ்த்தார். சிறைய மராமரங்கள் ஏழும் மெய்தாய் சிறீதரா, ஒரே வில்லினால தன்னுடைய 7 மரத்தையும் வீழ்த்தினார் ராமபிரான். உடனே ராமபிரானுக்கு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுக்ரீவன் நட்பு வச்சுக்கிறானா எம்பெருமான் இடத்துல. அப்படி நீடுமாமரம் செற்றதும் நிறைவேற்றதும், நிறைதான் ஆணிலை, எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி மாடுகண் எல்லாம் மேய்க்கிறானோ இல்லையோ, அந்த மாடுகண் மேய்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த பக்தர்கள் எல்லாம் பாடுறா, கண்ணனுடைய அவதாரம் ராமனுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லி 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 அடியார்கள் பாடுகிறார்கள். இவையே இணைந்து ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர். அப்படி எம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கக்கூடிய அடியவர்கள் தொண்டர் அடி பொடி ஆடலாம் வெறில். அப்படி தொண்டர்களுடைய பாத துளியிலே நாம் ஆடப்பெறுவோம், ஆனால் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே. எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பாத தூளியிலே எடுத்து என்னுடைய நெற்றியிலே தரிப்பேன், என்னுடைய தலையிலே தரிப்பேன், அவர்களுடைய பாத தூளியை எடுத்து படிந்து குடைந்து ஆடினால் கங்கையிலே சென்று நீராட வேண்டுங்கிற அவசியமே இல்லைங்கிற, கங்கையில போய் எதுக்கு ஸ்நானம் பண்ணணும், நம்முடைய பாவத்தை போக்குறதுக்காக கங்கைக்கு போறோம், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவாட்டுங்கிற, கங்கையை விட புனிதம் காவிரி, அந்த காவிரி கரையோரத்துல நம்ம இருக்கோம், அப்ப அந்த காவேரியிலே போய் ஸ்நானம் பண்ண வேண்டாம், கங்கையிலேயும் போய் ஸ்நானம் பண்ண வேண்டாம், அதை விட எதுல போய் ஸ்நானம் பண்ணினா நம்மளுடைய பாவங்கள்லாம் போடுங்கிற. தொண்டரடி பொடி ஆடனாம் வெளியில், தொண்டர்களுடைய பாத தூளியிலே படிந்து குடைந்தாடினால் கங்கையிலே போய் ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எதுக்கு உங்களுக்கு அந்த ஆசை வருது, வேண்டாமே, அடியவர்களுடைய பாததூளியை எடுத்து நெற்றியிலே தரித்துக் கொள்ளுங்கள், அப்படி நான் தரித்துக் கொள்வேன் சொல்ற. கங்கையிலே குடைந்தாடும் வேட்கை என்னாவது, ஏறத்ததும் ஏனமாய் நிலங்கேண்டதும் முன்னிராமராய். ஏறத்ததும்னா எருது, நப்பினே பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்ணன் எம்பெருமான் திருவாவதாரமே, திருவாய்ப்பாடியில் உள்ள பெண்ணை எல்லாம் சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை, நப்பின்னே கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்காக ஒரு அவதாரம் பண்ணிடலாம் எம்பெருமான். அப்படி அவதாரம் பண்ணிட்டு நப்பினே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, எப்படி ஜனக சக்கரவர்த்தி சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சிவதனுஷம் முடிக்கிறவாளுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிவிடுறார். அதே போல நப்பின்னையுடைய தகப்பனார் கும்பர்னு பேரு, யசோதையுடைய அண்ணா, அவர் என்ன சொல்ற நிபந்தனை விதிக்கிறார்னா 7 எருதுகளை அடக்க வேண்டும், 7 எருதுகளை எவன் ஒருவன் அடக்கிறானோ அவர்களுக்கு தான் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவேன்னு சொல்லி ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அதனால் இந்த 7 எருதுகளையும் எம்பெருமான் வந்து ஏறத்ததும், 7 எருதுகளையும் எம்பெருமான் அடக்கிறான், ஏறத்ததும் ஏனமாய் நிலங்குண்டதும். எம்பெருமானுடைய அவதாரங்கள் இதெல்லாம்
ஏனமாய் இளம் கீண்டதும்னா பூமி பிராட்டி அவதான். பூமி பிராட்டிய கொண்டு போய் இரண்யாட்சகன் சமுத்திரத்துக்கு அடியில மாயா சுருட்டி வச்சிருந்தான். எபெருமான் வந்து வராகவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை விட்டு கொண்டு வந்து சேர்த்தான். அது வந்து வராகவதாரம். இப்படி ஏனமாய் நிலங்குண்டதும் நிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணலந்ததும் சொல்லிப்பாடி. மாரடர்த்ததும் மண்ணலந்ததும்னா இப்படி எபெருமானவுடைய சீதா பிராட்டிய கொண்டு போய் ராவணன் வந்து லங்கையில வச்சான். அவனை மீட்பதற்காக அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணினான், ராமாவதாரம் பண்ணினான். பூமி பிராட்டிக்காக ஒரு அவதாரம், தெய்வராட்டியாருக்காக ஒரு அவதாரம், ராமாவதாரம். பூமி பிராட்டிக்காக வராவதாரம் எடுத்தான். நப்பிங்கி பிராட்டி நீலாதேவி நம்சம், நீலாதேவிக்காக அந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்தான். இப்படி மூணு அவதாரங்களை எடுத்து எபெருமான் சீதா பிராட்டியை விட்டான், ராவணனை வதம் செய்தான். மண்ணலந்ததோ மகாபலி சக்கரவர்த்தி இடத்திலே யாசகம் வாங்கினான். யாருக்காக? தன்னுடைய பக்தன் இந்திரன். இந்திரன் போய் எபெருமானிடத்திலே சரணாகதி பண்றார். என்னுடைய இழந்த செல்வத்தை மீட்டு தர வேண்டும் சொல்லி எபெருமானிடத்திலே சரணாகதி பண்ணதுனால இந்திரனுக்காக எபெருமான் யாசகம் வாங்க கூட தயாரா இருந்தான். தன்னுடைய ரூபத்தை எல்லாம் சுருக்கி கொண்டு யாசகம் கையை நீட்டி யாசகம் வாங்கறதுக்கு கூட பக்தனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் எபெருமான். பிச்சை வாங்க போனான் பெருமான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படி அவனுக்காக யாசகம் வாங்கி மண்ணலந்ததோ ஏழு லோகத்தையும் ஈரடியாலே அளந்தான். அப்படி ஒரு அவதாரம் செய்தான் ராமாவதாரம். மண்ணலந்ததோ சொல்லிப்பாடி. இப்படி ராமாவதாரம் என்ன, கிருஷ்ணாவதாரம் என்ன, வராகவதாரம் என்னன்னு அத்துணை அவதாரங்களையும் சொல்லி சொல்லி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கும் அடியவர்கள். ஏரடர்த்ததும் ஏனமாய் இளங்கீட்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணலந்ததும் சொல்லிப்பாடி. இப்படி எம்பெருமான்